ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து வரமிளகாய் ஒன்று கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். ஒரு நாலஞ்சு வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நான் அரைக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். அப்போ தான் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி குழஞ்சி வரும். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துருச்சு, வதங்கிருச்சு. இப்போ வெண்டைக்காய் வதக்கின வெண்டைக்காய் வெறும் செட்டில் வதக்கின வெண்டைக்காயை போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வெண்டைக்காய் வேகிற வரைக்கும் மூடி வைப்போம். இப்போ வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய், ஜீரகம், ஒரு நாலஞ்சு மிளகு, ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் வச்சு, அரிசி, துவரம்பருப்பு இதெல்லாம் வச்சு ஊற வச்சு வச்சுருந்தேன். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டோம். இப்போ அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றியாச்சு. இது கொதித்து வந்தோடனே தயிர் இருக்குல்ல, அதை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு இதோட மிக்ஸ் பண்ணி லைட்டாக நுரகட்டினோன்னு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து கெட்டியாயிடுச்சு. இப்போ மோர் ஊற்றிக்கலாம். தயிர் அடித்து வச்சோம்ல மிக்சியில், அதை ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தயிரை அடித்து வச்ச தயிரை ஊற்றிக்கலாம். மேலே கருவேப்பிலை போட்டுக்கலாம். சுண்டக்காய் வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி நல்லா கருவேப்பிலை வதங்கணும். இது தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சமாக சோம்பு பொடி போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ சுண்டைக்காயை போட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தக்காளி, சோம்பு, கொஞ்சமாக தேங்காய், ஒரே ஒரு கீற்று தேங்காய் வச்சு அரைச்சிருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டும் ஸ்லோலையே. தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. எண்ணெய் ஊற்றி பரட்டி விட்டு இறக்கிடலாம். Thank you.
சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாதம், மோர் குழம்பு, சுண்டக்காய், மசாலா, வறுவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.